ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த யூடியூப் வீடியோஸ் யாரால் நான் போட ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். எலியோட் ஹால்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட வீடியோஸ் நான் அடிக்கடி பார்த்து அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். பட் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பித்தோன்னே சில பேர் அக்செப்ட் பண்ணாங்க, சில பேர் எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த வியூஸும் வரல, யாருமே என்னோடய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல. பட் ஆனால் எங்கேயோ யாரோ ஒருத்தர் என்னோடய வீடியோஸை பார்த்து ஏதோ சின்ன சில நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 218 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வேர்ட்ஸ், என்னோடய வார்த்தைகள் சில பேருக்கு டச் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமலேயும் போயிருக்கலாம். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் இந்த 218 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. பட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த வீடியோஸ் போடுறதுனால எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, தேங்க்யூ மெசேஜஸ் வருது. சில பேர் எனக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்யூன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஐ வாண்ட் ஈவன் யால் டு டூ த சேம் திங். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ தெரிஞ்ச சில விஷயங்களில் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம். இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரும் போது அவங்க நம்மளை தேங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேங்க்யூ மெசேஜஸ்லாம் ரிசீவ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். ஸோ ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஃபீல் த சேம் திங். எனக்கு இந்த ஃபிலாசபீஸ் லைஃப் இதை பற்றிலாம் பேச பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன். சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்களை நீங்கள் மாஸ்டராக இருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்கள் யூடியூப் மூலமாக சொல்லிக் கொடுங்க. பணம் கட்டி கற்றுக்க முடியாத சில விஷயங்களில் உங்களோட வீடியோஸ் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தட்ஸ் த திங், ஷேர் லவ் அண்ட் ரிசீவ் லவ். ஸோ நம்ம அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைன்ட்டு நினைக்கிறேன். லாஸ் சூ அப்படின்ற ஒரு ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வென் யுவர் கப் கெட்ஸ் ஃபில்ட் ஸ்டாப் போரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நாலேஜ் நமக்குள்ளேயே ஏற்றிக்கிட்டே இருந்துட்டு நம்ம யாருக்குமே சொல்லி கொடுக்கலனா கண்டிப்பாக அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே எதுவும் ஏற்றிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ நமக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வேணும்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ இட்ஸ் அ ரியலி அ கிரேட் ஃபீலிங், ஷேரிங் லவ் அண்ட் ரிசீவிங் லவ். And that's it. I want even y'all to do the same thing. So please share your knowledge and receive the love from others. So that's it and done.